இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களும் இப்படி கஷ்டப்படுறீங்க, யாரும் இல்லை, ஓலை கொட்டாயி பணம் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். 20, 50, 500, 100 நல்லா எப்படி நல்லா இருக்கும் நான் கோடி கோடியாக வாழணும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும், நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நீ நல்லா இருப்பா, நல்லா இருக்கும். அது இல்லை இருந்தாலும் ஒரு மனசை நான் போயிட்டு திரும்பி வந்து உங்களை பார்த்து நான் அதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க விருப்பப்பட்டாலுமே நீங்கள் கேட்டதுங்கும் போது போதும், உங்களோட தேவைக்கானதை நீங்கள் கேட்குறீங்க, சரி அதை கொடுத்தாச்சு. இப்போ அது எப்படி காணாத போவோங்கிறீங்களா, அது எப்படி காணாத போவோம் அந்த காசு? வீட்டில எல்லாம் இருந்துருக்குப்பா, இன்னும் வந்து உட்காந்து இடம்தாப்பா மாறிடுச்சு, காசு வச்சதே மாறிடுச்சு, சில்லற காசு இருக்கும் பணத்தை காணும், என்ன வந்து அங்கேயும் இப்படித்தான் போனேன், அங்கேயும் காசை காணும், என்ன வந்து யார சொல்ல முடியுது, அது எடுக்க விடாம சாமி கேட்கணும் இல்ல. சரிம்மா, மாறி பத்திரம் பண்ணிக்கோ, பத்திரம் பண்ணி போனப்பா. அல்லாம்மா, எவ்வளோ காசு இருந்தாலும், எவ்வளோ காசு இருந்தாலும் என்ன கொண்டு போக போகிறது ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு ஏழை பாழைக்கு உதவி பட்டு போகிறது தான், ஒரு 10 ரூபா இருந்தாலும் இன்னொரு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணி வாழணும், அதுதான் வாழ்க்கை. மனதுக்கு ஆசைப்படுற மாதிரி மழைக்கு ஆசைப்படும், மனசு அதான் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், குடிசையில வாழுது அம்மா அப்படி ஒரு தாயா நினைச்சுதான். எத்தனை பேர் இதுல போறாங்க வராங்க, ஒருத்தர் நிக்கிறாங்களா இந்த ரோட்ல, எத்தனை பேர் போறாங்க வராங்க, ஒருத்தர் நிக்கிறாங்களா, நான் நின்னு உங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் தானே. அது வீடு இருந்தால் 10 வீடு பூச்சி கிடக்குது, மரம் வேணும், கீத்து வேணும், தகரம் வேணும், மரம் கீத்து தகரம் வேணுமா, வேணுமா? ஆமாம், அது கூடிய விரைவில் நான் பண்ணித்தரேன். இது பண்ணி நீங்கள் வீட்டை கொட்டி கிளீன் கொடுத்து சுற்றி வர செவரு வச்சு கதவு போட்டால் வைக்கலாம். எனக்கு செவரு வைக்கிற அளவுக்கு, செவரு வைக்கிற அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க, சரியா? என்னால முடிஞ்சது அந்த தகரமும் உங்களுக்கு தேவையான அந்த இரும்பு பைப்பு அதை மட்டும் நான் என்னோட உதவியில் நான் பண்ணித்தரேன், சரியா? நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணி உதவி பண்ணாங்க அப்படிங்கும் போது என்ன வேலைக்கு போற? இல்லம்மா, அப்படி வந்து உங்களுக்கு உதவி பண்ணா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் செங்கல்லோ இல்லை வந்து ஆலோபிரிக்ஸ் கல்லோ நான் வந்து கண்டிப்பாக வாங்கி தருவாங்க, அவங்க உதவி பண்ணுவாங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன், சரியா? சொன்னதே நல்லா இருந்தா, நல்லா இருக்கும், அதில் சொன்னியா? அது போதும், அவ்வளோதான். இது கொடுத்தா கட்டி கொடுத்தா உனக்கு கோடி கோடியாக நல்லா இருக்கலாம், பெருமைப்படுவாங்க, அவ்வளோதான்.